அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமேனுகோபால். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு தாய் மாமன் உதவி. தாய் மாமன் அப்படிங்கிறது அம்மா கூட பிறந்தவங்க. தாய் மாமன் உறவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் எல்லோருக்குமே இந்த தாய் மாமன் உறவு நன்மை அளிக்கிறதா இல்லை பிரச்சனை பண்ணுதா அப்படின்னு கேட்டால் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வித்தியாசங்கள் கண்டிப்பாக வரும். சில பேருக்கு வந்து தாய் மாமன்னா உயிர், தாய் மாமன் அந்த அளவுக்கு சீர்சனத்தை செய்வார், பழக்க வழக்கங்கள் நல்லாயிருக்கும், ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் இடையே ஒரு அந்யோன்ய உறவுகள் ஏற்படும், எந்த கருத்து வேறுபாடும் இருக்காது. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்கும், அந்யோன்யம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது. அப்போ பிரச்சனை அப்படிங்கிறது தாய் மாமனுக்கும் ஜாதகருக்கும் இடையே ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நம்ம என்ன கவனித்து பார்க்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு ஜாதகத்தில் ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் இடையே உள்ள உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது தாய் மாமன் உறவு நல்லா இருந்தால் சில பேர் தாய் மாமன் அந்த ஜாதகரை படிக்க வைப்பார். அந்த பார்க்கும் பொழுது அதாவது ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் இடையே எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தாய் மாமன் உறவு என்று சொல்லப்படுகின்ற புதன் காரகனும் ஐந்தாம் அதிபதியும், அதாவது தாய் மாமன் அப்படிங்கிறது அம்மா கூட பிறந்தவங்க, அம்மா பாவங்கிறது நாலு, அதுக்கு உடன்பிறப்புங்கிறது மூணு, அப்போது நாலு அஞ்சு ஆறு, ஆறாம் பாவம் அப்படிங்கிறது தாய் மாமனை குறிக்கும். இப்போது ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் எப்பொழுதுமே ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாங்கன்னா ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இருக்காது, கருத்து பிரிவினை நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் தாய் மாமன்காரனான புதனும் திதிசூன்யம் வக்ரம் இதெல்லாம் அடைஞ்சாங்கன்னா தாய் மாமனுக்கும் ஜாதகருக்கும் இடையே பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போது சில பேர் தாய் மாமன் உறவு நல்லா இருந்து அந்த தாய் மாமன் உதவி செஞ்சு படிக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், லக்னத்தில் புதன் கேது இணைந்திருந்து குருவுடைய பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் தாய் மாமன் உதவியால் கல்வி படிப்பார் அப்படிங்கிற நம்ம விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜாதகருக்கும் தாய் மாமனுக்கும் இடையே உறவு நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது பார்க்குறதுக்கு லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது, இருவரும் திதிசூன்யம் வக்ரம் நீசம் அஸ்தங்கம் அடையக்கூடாது, காரக பாவமான ஆறாம் பாவமும் காரக கிரகமான புதனும் கெடாமல் இருந்தால் லக்னாதிபதிக்கும் தாய் மாமனுக்கும் இடையே ஒரு அந்யோன்யமான நிலை ஏற்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ தாய் மாமன் உதவி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். இவை பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. ஒவ்வொரு ஜாதகத்திலும் ஓர் ஆயிரம் மாறுதல்கள் ஏற்படும். காரணம் என்ன? தனிப்பட்ட ஜாதகம் என்பது வேறு, பொது பலன் என்பது வேறு. பொது பலன் என்பது பொதுவாக சொல்வது தனிப்பட்ட ஜாதகம் ஒவ்வொரு தசாபுத்திகளிலும் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளை பொறுத்து பல்வேறு தாக்கங்களை தரும் என்பதையும் நினைவில் கொள்ளவும். நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.